கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நல்லடியார்களே, அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து சொல்லக்கூடிய நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. 114 அத்தியாயங்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேதம் எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதாக, பொய்கள் கலக்காத, வரம்பு மீறிய வர்ணனைகள் இல்லாத, ஆபாசம் இல்லாத, உளறல்கள் இல்லாத, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலான அறிவுரைகளையும் சட்டங்களையும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில அல்லாஹ் அருளி இருக்கின்றார். இந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களாக, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டுதலாக கொடுக்கப்பட்டதோடு இது பெரிய ஒரு அற்புதமாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது நபிகளாரை தாண்டி இறுதி நாள் வரைக்கும் இது அற்புதமாக திகழ்கிறது. மற்ற எல்லா இறை தூதர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற சில அற்புதங்கள் என்பது அந்த காலத்தில் அந்த தூதர்கள் முன்னிலையில் அற்புதங்களாக இருந்தது, பிறகு நமக்கு வரலாற்று தகவல்களாக மாறிவிட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை இறைவனது உத்தரவால் போடுகிற பொழுது அது பாம்பாக மாறுகிறது, பிறகு இறைவனுடைய உத்தரவால் அது மீண்டும் கைத்தடியாக மாறுகிறது. இப்படி ஒரு அற்புதம் மூசா நபிக்கு வழங்கப்பட்டது அந்த சமுதாயத்திற்கு அற்புதமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கைத்தடி அற்புதமாக இருக்குமா? நம்ம யாராவது எடுத்ததை பாம்பாக மாற்ற இயலுமா என்றால் முடியாது. இப்படி எல்லா இறை தூதர்களுக்கும் வழங்கப்பட்ட அற்புதங்களுடைய வரிசையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமாக, இறை செய்திகளாக, அதன் தொகுப்பாக இருக்கிற திருமறை குர்ஆன் என்பது இன்றைக்கு நபிகள் பெருமகனார் அவர்கள் காலத்திலும் அது அற்புதமாக இருந்தது, இன்றைக்கும் அற்புதமாக இருக்கிறது, இறுதி நாள் வரைக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் இதை அமைத்திருக்கின்றான். எத்தனையோ வகையான சான்றுகளை திருமறை குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கு நாம் சொல்ல முடியும். அதிலே ஒன்று, வரலாறு ரீதியான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகிறான். அந்த வரலாற்று சம்பவத்தில் எந்த விதமான முரண்பாடு இல்லாத வகையிலும், எல்லா காலத்திற்கும் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலும் இருப்பதையும் நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி குறிப்பிடுகிறான். பொதுவாக திருமறை குர்ஆனில் முந்தி சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை பற்றி, அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களை பற்றி, அந்த காலத்தில் வாழ்ந்து அழிக்கப்பட்ட பாவிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் அழகான முறையிலே தெரிவித்து அதிலே பல படிப்பினைகளை சொல்வான். இவர்களுடைய வரலாறுகளிலே அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட படிப்பினைகளை வைத்துத்தான் முன் சென்ற சமுதாயத்தின் வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சில நபிமார்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை தேர்வு செய்து அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்லி இருக்கிறான். ஆனால் அதிலே அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. அதுல யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர் 100,000 அல்லது அதை விட அதிகமான மக்களுக்கும் அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார்.
இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட விதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதுல யாரும் கேள்வி கேட்டுவிட முடியாத வகையில அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த யூனுஸ் 100,000 அல்லது அதை விட சற்றேற குறைய மக்களுக்கும் அனுப்பப்பட்டார். 100,000 அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குமானால் அந்த நேரத்துல யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் போகிற பொழுது ஒருவர் இறந்திருக்கிறார் அல்லது ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் வைங்க, கணக்குல மிஸ்டேக்ன்றாங்க. 100,000 எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேர் பிறந்திருக்காங்க வைங்க, கணக்குல மிஸ்டேக்ன்றாங்க. அல்லாஹ் குறிப்பிடுகிறான் 100,000 சற்றேற குறைய, 1-2 கூடலாம் குறையலாம். ஏன்னா அவர் அனுப்பப்பட்டு தூதராக இருக்கும் காலத்துல யாருமே மௌத்தா போகலன்னு சொல்ல முடியாது. அவர் அனுப்பப்பட்டு தூதராக இருக்கிற காலத்துல யாருமே பிறக்கலன்னு சொல்ல முடியாது. அப்ப எந்த நிலை வரலாம், கூடலாம் குறையலாம், அதை சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு வரலாறை சொல்கிற பொழுது யாரும் முரண்பாடை கேட்டுவிடக் கூடாது. அந்த அளவுக்கு அழகான முறையில குறிப்பிடுகிறான். அவர் அந்த சமுதாயத்திற்கு செல்கிறார், இஸ்லாத்தை சொல்லுகிறார். அந்த சமுதாயத்தில் இவரை ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் மறுக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பார்க்கிறார், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டார் இறைவா, இந்த சமுதாயத்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்பதாக இல்லை, நிராகரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், மறுக்கிறார்கள், இவர்களை அழிப்பதற்கு உன்னுடைய அழிவை இறக்கிவிடு இறைவா என்று கேட்டுவிட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார். பொதுவாக நபிகளாருக்கு முன் சென்ற காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களில் யாராவது இறைவனிடத்திலே அழிவை கேட்பார்களேயானால் இறைவன் உடனடியாக சொல்வான். ஒரு கட்டத்துல எத்தனையோ பிரச்சாரம், வேற வழி இல்லை, இதுக்கு பிறகு முடியாதுங்கிற நிலை வரும். அந்த கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்வான், இறை தூதரையும் அவரோடு ஈமான் கொண்டவரையும் நைட்டோட நைட்டா ஊரை விட்டு அனுப்போம். சுபுகுடைய நேரம் வருவதற்கு முன்னால், அதிகாலையினுடைய நேரம் நெருங்குவதற்கு முன்னால் அனுப்பிவிடுவான். அப்படி இந்த ஊரை விட்டு வெளியேறுகிற பொழுது நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்க ஊரை திரும்பி பார்த்திட கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லிவிடுவான். லூத் அலை இஸ்லாம் தூதராக அனுப்பப்படுகிற பொழுது அந்த சமுதாயம் மிக மானங்கெட்ட ஒரு காரியத்தை, கேவலமான ஒரு காரியத்தை, ஓர் இன சேர்க்கையை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஒரு கட்டத்தில் அழிக்கப்பட போகிறார்கள். அந்த அழிவு நெருங்குகிற பொழுது லூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீரும் உம்மோடு ஈமான் கொண்டவர்களும் இந்த இரவில் சென்று விடுங்கள், திரும்பி விடாதீர்கள், திரும்பி பார்த்து விடாதீர்கள், போங்க. ஃபஜ்ருடைய நேரம் நெருங்க போகிறது, போங்க. அல்லாஹ் அது சொல்லிவிட்டான், போனார்கள். பிறகு அந்த சமுதாயம் குருடர்களாக்கப்பட்டார்கள், பிறகு மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டார்கள். இது வரலாறு. இது போல யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டார்கள். அந்த ஊரை விட்டு வெளியேறணும், வெளியேறி போயிட்டார். வெளியூருக்கு போயிட்டு சில நாட்கள் கழித்து அவர் புரிந்து கொண்டது, எந்த சமுதாயத்திற்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்தோமோ அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். பிறகு அங்கே ஒரு புதிய மக்கள் வருவார்கள், அவர்களுக்கு நாம் இந்த தூது செய்தியை சொல்லலாம். போகிறார். போனால் எந்த சமுதாயம் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்க மறுத்ததோ அவ்வளவு பேரும் மிக நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு பார்த்த உடனே அந்த கோபம் தாங்க முடியல, இவ்வளவு பேரும் அழிஞ்சு வீழ்ந்து கிடப்பார்கள் என்றல்லவா நினைச்சு வந்தோம், இங்கே பார்த்தால் அத்தனை பேருமே நல்ல நிலையில் அல்லவா இருக்கிறார்கள், இது என்னது இது? அவருக்கு தெரியல. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது, என்ன நடந்திருக்கும் தெரியல. ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால், வானத்திலே அந்த மேக கூட்டங்களிலே அந்த சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு சில அடையாளங்களை காட்டுகிற பொழுது அந்த மக்கள் சுதாரித்து விடுகிறார்கள். யூனுஸ் எதை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்தாரோ அந்த அடையாளம் தெரிகிறது. நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான். திருந்துறாங்க, வருந்துறாங்க, உடனே அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். இந்த நிகழ்வு யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது. போகிறார், எல்லாரும் நல்லா இருக்கிறத பார்த்து விட்டு கடுமையான கோபத்திற்கு ஆளாகி விடுகிறார். அப்ப நான் இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று கேட்டேனே, அதற்கு என்ன மரியாதை? ஒரு தூதருடைய கோரிக்கைக்கு அப்ப என்ன மதிப்பு இருக்கிறது? அப்ப நான் எதற்காக இதை கேட்க வேண்டும் என்று கோபம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மீன் வயத்துல இருந்தாரே அப்படி ஆரம்பிக்கிறான். மீன் வயத்துல இருந்தாரே, இந்த யூனுஸ் இருக்கிறார், என்ன செய்தார்?
இது ஜஹப முகாலிபன் கோபித்து கொண்டு போனார், ஊரை விட்டு போனார். எங்கே? கோபித்து கொண்டு போனார். அவர் நினைத்து கொண்டார், அவர் மீது நாம் எந்தவித வேலையும் செய்ய மாட்டோம், ஆற்றல் இல்லை என்று நம்மை நினைத்துக் கொண்டார். அவ்வளவு கோபம். அதாவது எப்படி அவர் நினைத்துக் கொண்டார் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டு புண்ணியம் இல்ல, அல்லாஹ் இந்த மாதிரி செய்ய மாட்டான் போல இருக்குது, அழிக்க முடியாது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. அழிக்க அல்லாஹ்வுக்கு அழிக்கிற அளவுக்கு இந்த ஆற்றல் இல்லையோ நினைத்துக் கொண்டார் அல்லவா. அதே அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாம் எந்த ஆற்றலும் இல்லாதவர் என்று நினைத்துக் கொண்டார். நாம் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்னு காட்டணும்ல அல்லாஹ் காட்டுகிறார். நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்வார்கள் என்பதற்கு ஒரு சான்று. அடுத்து என்ன நடக்கிறது? இதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை விளக்குகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அழிவை கேட்டார், ஊரை விட்டு வெளியேறினார், மக்கள் திரிந்து விட்டார்கள். அது இவருக்கு தெரியவில்லை. யூனுஸ் வருகிறார், மக்களுடைய நிலையை பார்த்து கோபித்துக் கொண்டார், அல்லாஹ்வை கோபித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார். இப்படி வெளியே போய் கொண்டிருக்கிற பொழுது ஊரை விட்டு ஒரு கடல் பகுதி, அவர் வாழ்ந்த பகுதி ஒரு கடல் பகுதி, அந்த கடல் பகுதியில் என்ன செய்கிறார், ஒரு கப்பலில் ஏறி விடுகிறார். அப்பொழுது அங்கிருந்து கப்பல் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல கப்பல் திடீரென்று ஒரு அலை மோதுகிறது, தடுமாறுகிறது. பொதுவாக கப்பலில் பயணிப்பவர்கள் கப்பலில் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி காத்தோட்டத்துக்கு தகுதியான சிலதை வைப்பார்கள், அல்லது உள்ள இருக்கிற பெரிய பெரிய எடை கொண்ட அந்த சரக்குகளை எடுத்து கீழே போடுவார்கள். அது மாதிரி அந்த கப்பலில் போடுவதற்கு சரக்கு இல்லை, சரக்கு பெட்டி இல்லை, என்ன செய்யலாம்? அப்படி என்று வருகிற பொழுது ஒரு கட்டத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிய வேண்டிய நிலை வருகிறது. எப்ப ஒரு முடிவு எடுக்கிறார்கள், யாரை கடல்ல தூக்கி போடுறதுன்னு சொன்னா யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு பேரை காப்பாத்தணும்னா ஒரு ஆள் எடையை குறைக்க நிப்ப, கடல்ல விழுந்துருங்கன்னா ஏற ஏத்துக்க மாட்டாங்க. அத்தனை பேருடைய பெயரும் எழுதப்படுகிறது. அதுல யூனுஸ் பின் மத்தா, அவர் வாப்பா பேர் மத்தா. இந்த யூனுஸ் பின் மத்தா இருக்கிறாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேரும் எழுதப்பட்டது. எழுதப்பட்டு குழுக்களிலே சீட்டு குலுக்கப்படுகிற பொழுது அதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயர் வந்துவிடுகிறது. இது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இழிவடைந்த நிலையில் தூக்கி எறியப்பட்டாரே, மறந்து விட்டாரா? ஊரே என்ன பார்ப்பாங்க, ஒரு பரிசு கிடைக்கிறதுக்கு பேர் ஒழுங்கா, வேற பாலா போறதுக்கு அல்லவா பேர் விழுந்திருக்குது, என்ன தவறு பண்ணியிருப்பாரோ என்ன பேச ஆரம்பிச்சுருவாங்களே. ஒரு அழிவை பார்த்துட்டு ஒரு முடிவெடுப்பாங்களா மக்கள், அது ஒரு இழிவு தானே, சாவுறதுக்கு யாரு, நம்ம எல்லாம் தப்பிச்சு இவர் மாட்டிக்கிட்டாரு, தூதுறாங்க இருந்தாரு. இவரா எப்படி ஆப்போசிட்டா போகுதுன்னா, இவர் எந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தை சொன்னாரோ அவர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறகு ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க மாட்டிக்கல, யார் போனாரோ அவர் பேர் வந்திருக்குது. இது எப்படி இருக்கும்? அப்ப அவர் மீன் வயிற்றுல விழுங்க பட்டு விடுகிறார், தூக்கி எறியப்படுகிறார். ஏன்னா நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க, நானே போய் விழுந்துறேன், பிஸ்மில்லான இறங்குவாரு, தூக்கி எறியப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒரு மீன் அவரை முழுகி விட்டது, மீன் வயிற்றிலே போய் கடந்து விடுகிறார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இருள்களில் இருட்டுகளில் இருந்து கொண்டு அவர் கையேந்தினார், அல்லாஹ்விடத்தில் கேட்டார், கையேந்தான் கேட்டார், அழைத்தார், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன், இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, உனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, சுபஹானக நீ பரிசுத்தமானவன், நீ பலவீனமானவன் கிடையாது, உனக்கு பலம் இருக்கிறது, உன்னால் நினைத்தால் அனைத்து முடியும், இன்னி குன்து மினல் ஜாலிமீன், அநியாயக்காரர்களை போல நான் நினைத்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். கேட்டுக்கொண்டே இருந்தார், இருள்களில் கேட்டார். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய பிரார்த்தனையை கோரிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம், துயரத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம், கதாளிக்க நொஞ்சில் மூமினின், இவ்வாறுதான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை சற்று யோசித்து பாருங்கள், ஏராளமான வரலாற்று உண்மைகளை இன்றைக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அவர் இருளிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், மீன் வயிற்றிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்,
உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமகனார் ஒரு செய்தியை மக்களிடத்திலே சொல்கிறார்கள், மீன் வயிற்றிலே ஒருவர் உயிரோடு இருந்தார் என்று. பிறகு அந்த மீன் வயிற்றிலிருந்து உயிரோடு வெளியேறி வந்தார் என்று. அந்த மீன் வயிற்றில் இருட்டாக இருந்தது என்று. அந்த மீன் வயிற்றில் இவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் என்று. இத்தனையும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அன்றைக்கு மக்கள் நபிகளாருடைய நாணயம் நேர்மை அதை பார்த்து நம்புபவர்கள் இருந்தாலும், இன்றைக்கு வரலாறுகளை அறிவியலை உரசி பார்த்து நம்பக்கூடிய மக்கள் என்ன கேட்பார்கள், மீன் வயிற்றுல ஒருத்தர் எப்படி வாழ முடியும், மீன் வயிற்றுக்குள் அவ்வளவு பெரிய இடம் எப்படி இருக்கிறது, மீன் வயிற்றில் எப்படி உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏன் எல்லா மீன் ஜீவராசிகள் இருக்கிறது, அத்தனை நீந்துகிற ஜீவராசிகள், அதுல மீன் இனத்துல செதிலில் தான் அனைத்துமே இருக்கிறது, வயிற்றுக்கு உள்ளே அனைத்து ஆக்சிஜனும் சென்று வரக்கூடிய வழியே இல்லையே, செதிலை வைத்துக் கொள்ளவா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மீன் வயிற்றில் இவர் எப்படி உயிரோடு இருந்தார், அது எப்படி இருட்டா இருந்தது, பிறகு அந்த மீன் இவர் எப்படி உயிரோடு வெளியே போட்டது, இப்படி எத்தனையோ கேள்விகளையும் சர்ச்சைகளையும் இன்றைக்கு கொண்டு வருவார்கள். அத்தனைக்கும் விடை தரக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது. எப்படி படைத்த இறைவன் அனைத்தையும் அறிந்தவன், உலகம் எப்பொழுதும் இந்த கேள்வியை கேட்கும், உள்ளதைத்தான் இறைவன் சொல்வான். அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றான், அழகான வரலாறு, மிக அழகான, மிகச்சரியான வரலாறு, பொய் கலக்காத வரலாறு. இன்றைக்கு வரலாறு என்றாலே அதுல திருப்பு இருக்கும், சரித்திரம் இருக்காது, சதி இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஒரு இனத்திற்கு ஆதரவாக எழுதப்பட்டால் வரம்பு மீறி பொய்யை இறைத்திருப்பார்கள், ஒரு இனத்திற்கு எதிராக எழுதப்பட்டால் தங்களுடைய கோபதாபங்களை அள்ளி கொட்டுவார்கள். ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற வரலாற்றில் எந்த பொய்யும் கலக்காது, எல்லா காலத்திலும் உண்மையை சொல்லும். இன்றைக்கு பார்க்கிறார்கள், அப்படி பெரிய ஒரு மீன் இருக்குமா, 80 கிலோ 100 கிலோ கொண்ட ஒரு மனிதனை முழுங்கி வைத்திருக்கிறது, உயிரோடு வெளியேறுகிறார், நம்ப முடிகிறதா, நம்பித்தான் ஆக வேண்டும் என்று அன்றைக்கு இருந்தது, நம்ப முடியும் என்று இன்றைக்கு சொல்கிறது விஞ்ஞானம். எப்படி இப்பொழுது கண்டறிந்திருக்கின்றார்கள், மீன் ஜீவராசிகளிலே மீன் வகையிலே திமிங்கலம் என்று இருக்கிறது, நீல திமிங்கலம், ப்ளூவேல் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய பிராணி. அந்த மீனுக்கு என்று சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ஒன்று, இந்த மீன் என்பது அதனுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு என்று வருகிற பொழுது அதனுடைய நாக்குல மட்டும் 50 பேர் உட்காரலாம். ஒரு பஸ்ஸை கொண்டு போய் மீன் திமிங்கலத்தின் நாக்குல வச்சிடலாம், வாயில வச்சிடலாம், 50-60 பேரை சுமந்து கொண்டு போகக்கூடிய வகையில் அதனுடைய நாக்கே இருக்கும், வயிறு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும், அதனுடைய வாய் சிறியதாக இருந்தாலும், அதை விட 30-40 மடங்கு அந்த குடல் பகுதி இருக்கும். கோழிக்கு வாய் சின்னதுதான், குடல் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு இறைகளை சேகரித்து வைத்திருக்கிறது. குருவிக்கு மிக மிக சின்னதுதான், அதனுடைய வயிற்றுப்பகுதி எவ்வளவு, இதை விட 20 மடங்கு. அப்ப ஒரு 50 பேர் கொண்ட அளவுல நாக்கிலே சுமக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை வைத்திருக்கிற இந்த திமிங்கலம் 2000-3000 பேரை வயிற்றிலே சுமக்க முடியும், அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றம் உடையது. அதே போல எல்லா மீன் இனங்களும் தன்னுடைய செதிலில் சுவாசித்துக் கொண்டிருக்கும், திமிங்கலம் மட்டும் ஈரலை கொண்டு ஆக்சிஜனை உள்வாங்கி சுவாசிக்கக்கூடிய ஒரு பிராணி, கடலிலே வாயை பிளந்து வைத்துக் கொண்டிருக்கும், 80% ஆக்சிஜனை உள்வாங்கி கொள்ளும், பிறகு 8000 அடி ஆழத்திற்கு பூமிக்குள்ளே போகுது, கடலுக்குள்ளே போகும், போகி 20 மணி நேரம் 30 மணி நேரம் அந்த ஆக்சிஜனிலேயே உள்ளே இருந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்கும், அந்த காற்று போதுமானதாக இருக்கும், பிறகு ஒரு மேல அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது இந்த திமிங்கலம். மற்ற எல்லா மீன் வகைகளை விட இது வேறுபட்டது என்னவென்றால், இது ஒரு பாலூட்டி. திமிங்கலத்தினுடைய அத்தனை குட்டிகளும் பால் குடியாகத்தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கும், மற்ற மீன் இனத்திற்கு இப்படி இல்லை. இப்படி திமிங்கலத்தை பற்றி இத்தனை செய்திகளை சொல்கிறார்கள், ஒரு உண்மை இந்த உலகத்திற்கு புலப்பட்டு விட்டது, முடியும், ஒரு மனிதன்
அந்தனுடைய மீன் வயிற்றிலே போக முடியும், வாழ கூட முடியும். ஆனால் அது அனுபவபூர்வமாக எப்படி நம்புவது, உயிரோட எப்படி வெளியேறுவது, அது எப்படி நம்புவது என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதற்கான ஒரு உண்மை நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமீபத்திலே காட்டுகிறான். கடந்த 2016 ஸ்பெயின் நாட்டை சார்ந்த லூக்கி மார்க்கிஸ் என்ற ஒரு மனிதர் அங்கே காணாமல் போய்விடுகிறார். எங்கே போனார் தேடுகிறார்கள். ஒரு நாள், ரெண்டு நாள், 72 மணி நேரம் கடக்கிறது. 3 கடந்து விட்டு முடிவெடுத்தார்கள், இது ஒரு கடல் பகுதி, எங்காவது கடல்ல விழுந்திருப்பார், இறந்திருப்பார், அதோடு விஷயம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த 3 கழிகிறது, அவர் இறந்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் அந்த லூக்கி மார்க்கிஸ் என்பவர் திமிங்கலத்தினுடைய கழிவுகள், கிடங்குகள் இருக்குமே, கழிவுகள் கொட்டப்படுகிற அளவுக்குள்ள இடம், கழிவுகள் எல்லாம் குவிஞ்சு கிடக்கிற இடம், அந்த இடத்திலிருந்து எழுந்து வருகிறார். வந்து தன்னுடைய நிலையெல்லாம் சீரானதற்கு பிறகு அவர் பேட்டி கொடுக்கிறார், நான் 72 மணி நேரம் திமிங்கலத்தினுடைய வயிற்றில் இருந்தேன், என்னை ஒரு திமிங்கலம் விழுங்கி கொண்டது, அந்த வயிற்றிலே இருந்து கொண்டு கடுமையான இருட்டாக இருந்தது. அல்லாஹ் சொன்னானே, இருட்டிலே இருந்து கொண்டு நம்மிடம் பிரார்த்தனை செய்தார் என்று, நம்மிடம் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் போதும், ஆனால் படைத்தவன் சரியாக சொல்வான், இருட்டிலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டார் என்றால் அது இருட்டு தானா? இன்றைக்கு உண்மைப்படுத்துகிறது, மிக கடுமையான இருட்டு. அந்த வயிற்றினுடைய உள்ளே இருந்து கொண்டு நான் பிரார்த்தனை செய்தேன், இறைவா என்னை காப்பாற்று என்று இந்த லூக்கி மார்க்கிஸ் சொல்கிறார். கடவுளே என்னை காப்பாற்று என்று கேட்டேன். அந்த நேரத்திலே, அந்த இருட்டிலே என்னுடைய வாட்டர் ப்ரூஃப் வாட்சை வைத்து, அதில் கிடைத்திருக்கிற சிறிய வெளிச்சத்தை வைத்து பார்த்தேன், இது மீனினுடைய திமிங்கலத்தினுடைய ஒரு வயிற்றுப்பகுதியில் இருக்கிறோம். அந்த மீன் திமிங்கலத்தினுடைய செரிமானம் ஆகாத உணவுப் பொருள் என்னை கடந்து வருகிறது, ஒரு பக்கம் கடக்கிறது, அதனுடைய துர்நாற்றம் என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு ஊருக்குள்ள இருக்கிறவர் இருக்க, எவ்வளவு பிரம்மாண்டம், 500 பேர் 1000 பேரை சுமந்து செல்கிற ஒரு கப்பல் போகுது நீங்க கடல்ல, அதை நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா கப்பல் போற மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு திமிங்கலம் போச்சுன்னா திமிங்கலத்துக்கு பக்கத்துல 3 போகலாம், அப்ப எவ்வளவு பெரிய திமிங்கலமா இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான வயிற்றில் ஒரு ஓரத்தில் ஒரு அறை போன்ற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் செரிமானமாகாத அந்த உணவுகளுடைய துர்வாடை தாங்க முடியல. அவர் சொல்கிறார், அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு 3 ஆச்சு, அப்படின் துருவாடை, ஆனால் எனக்கு மூச்சு காற்று இருந்தது, சுவாசித்துக் கொண்டு இருந்தேன், அந்த சுவாசத்தில் வாழ்ந்தேன், பிறகு அதனுடைய கழிவிலே இருந்து வெளியேறி இருக்கிறேன், வாய் வழியா அல்ல கழிவு வழியாக வெளியேறியிருக்கிறார், வந்திருக்கிறேன், என்னை இறைவன் காப்பாற்றி விட்டார், உயிரோடு 72 மணி நேரத்தை கடத்தி இருக்கிறார் என்றால் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கின்றான், மனிதனால் மீன் வயிற்றில் வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை சொல்கிறான் என்றார். ஒரு நெருக்கடி, ஒரு நாள், 2 ஒரு சூழலில் அவர் அங்கே காப்பாற்றப்படுகிறார். திருமறை குர்ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அத்தனையுமே 1400 முன்னால் அரபுலக தேசத்தில் எழுதப்படிக்க தெரியாத ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில், நேர்மையான நாணயமான ஒரு நிலையில் இருந்த நபிகள் பெருமானாருக்கு இந்த வரலாறை சொல்லி கொடுத்தது யார்? இது படைத்தவன் தான் இதை சொல்லி இருப்பான் என்று நம்ப வேண்டாமா? அல்லாஹ் அதற்கடுத்து உலகத்திற்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். கடுமையான இருட்டிலிருந்து நம்மிடம் கேட்டார், நாம் அவருக்கு பதிலளித்தோம் என்று அல்லாஹ் சொன்னான், பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான், காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் ஆற்றல் என்ன என்று யூனுஸ் நபி அறிந்து கொண்டார். அதிலிருந்து அல்லாஹ் இன்னொன்றையும் சொன்னான், கதா அளிக்க நொஞ்சில் பூமினி, இப்படித்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் காப்பாற்றுவோம் என்று. என்ன நமக்கு செய்தி சொல்கிறான், எப்படிப்பட்ட துயரத்திலே மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, யாராலும் காப்பாற்றவே முடியவே முடியாது என்கிற நெருக்கடியில் இருந்தாலும் உங்களை ஒருவன் காப்பாற்றுவானே, ஆனால் அவன் அல்லாஹ் என்று யாரும் இல்லை. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அந்த வரலாற்றில். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றான், இறந்து போனவரிடத்திலே கையேந்துகிற கூட்டம், படைப்பினங்களிடத்திலே கையேந்துகிற கூட்டம், அதற்கு மத்தியிலே அல்லாஹ்வின் ஆற்றலை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? மீன் வயிற்றிலிருந்து அவர் கேட்ட ஒரு பிரார்த்தனை, பக்கத்து ரூமில் அல்லாஹ் இல்ல, கவனமாக பாருங்கள், மீன் வயிற்றை தாண்டி, கடலை தாண்டி,
ஏழு வானங்களை தாண்டி பூமி அதுக்கு மேலே ஏழு வானங்கள் அதை தாண்டி அர்ச்சனுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு அந்த மீன் வயிற்றிலிருந்து அவருடைய கதறல் கேட்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஆற்றல்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஏ ஊருக்கும் அன்து அத்துல் அமானாத்தில் ஆகலியா, அமானிதங்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய முறையில நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றான் என்று நபிகள் பெருமகனார் சொல்லுகிற பொழுது பொதுவாக சொல்லாமல் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் இறைவன் இருக்கிறானே, பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கட்டை விரலை காதுக்கு கிட்டே வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலை கண்ணுக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், உங்கள் இறைவன் இருக்கிறானே, கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறான், காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சொன்னார்களே, அப்படிப்பட்ட இறைவன் செவியேற்று நமக்கு அருள் புரிந்தான். இதே போலத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த உலகத்திலே மனிதனால் செய்ய முடியாவிட்டாலும், நமக்கு விருப்பத்திற்குரியவர்களால் செய்ய முடியாவிட்டாலும், நம்மாலே இயலாவிட்டாலும், உலகத்தில் எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களால் முடியாவிட்டாலும் படைத்த இறைவனால் முடியும் என்று நம்புவதுதான் உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும். இரண்டாவது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் பாதுகாவல் தேடுவார்கள் அல்லாவிடத்தில், பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாவிடத்தில், பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய கோரிக்கையை தாண்டி நம்மை விட தொழுகை, நோன்பு, பிரார்த்தனை, நற்காரியங்கள் இதிலே பேணுதலோடு இருக்கக்கூடியவர்களிடத்துல காதல போடுவார்கள், அல்லாட்ட வாசிங்க எனக்காக கேளு இப்படி சொல்லிட்டு போவார்கள். அவருடைய மனதளவிலே ஒரு திருப்தி, அவரும் துவா செய்கிறார், நாமும் கேட்கிறோம், இப்படி இருந்தா தப்பு இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறார்கள், நாம் ஒரு குற்றவாளி, பாவிகளாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம், நாம் எல்லாம் என்னத்தை கேட்டு நமக்கு என்னத்தை கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கின்றான். நபி யூனுஸ் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார். பிறகு அவர்தான் கேட்டார், தவறு இழைத்த நேரத்தில் கூட அவர் பொருட்டால் காப்பாற்று, ஆதம் பொருட்டால் காப்பாற்று என்று கேட்காமல், என்னை காப்பாற்று, நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று சரண்டர் ஆனாரே, அப்படிப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். நீங்கள் என்னிடத்தில் முறையிடுங்கள், உதவுனி அஸ்தஜி புலக்கும் என்னிடத்திலே கேளுங்கள், நான் பதில் தருகிறேன். இதா சாலக்க இபாதி அன்னிஃபா இன்னி கரீம் உஜீபு தாவத்து தாய் இதா தான், என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக மிக நெருக்கமாக இருக்கிறேன். பிட்டரின் நரம்பு இருக்கிறதல்லவா, அவனுக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருக்கிறது. உடல் உறுப்புகளிலேயே கண், மூக்கு, வாய், காது என்று இருந்தாலும் பிட்டரின் நரம்பு மிக நெருக்கமாக இருக்கிறதே, தன்னுடைய மூளைக்கு பக்கத்தில் இருக்கிறதே, அதை விட நெருக்கமாக இருந்தால் என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னிடத்திலே கேளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றது போல் நாமும் பெற வேண்டும். இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு நபிகளார் கூடுதலாக ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். யாராவது ஒருவர் நபி யூனுஸ் கேட்டாரே அந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே எதையாவது கோரிக்கை வைப்பார்களே ஆனால் அந்த கோரிக்கை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இந்த பிரார்த்தனையை நாமும் கேட்டுவிட்டு பிறகு எத்தனை கோரிக்கை வைத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது ரசூலுல்லாஹ் உறுதிபூர்வமாக சொல்கிறார். இவ்வாறுதான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ்வும் உறுதிப்படுத்தி விட்டான். நாம் ஒரு கோரிக்கை இருக்கிறது, நம்முடைய தேவைகள் நிறைவேற இருக்கிறது, நம்முடைய பொருளாதார தேவைகள் இருக்கிறது, குடும்ப நிம்மதி இருக்கிறது, பாவம் மன்னிப்பு இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான விஷயங்களை குவியலாக வைத்திருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்காக. துவக்கத்திலே நாம் கேட்டு விடுகிறோம், லா இலாஹ இல்லா அந்த, லா இலாஹ இல்லல்லாங்க இருப்பதா, இல்லா அந்த, உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது, சுபஹானக நீ பரிசுத்தமானவன், எந்த பலவீனமும் கிடையாது, நீ வல்லமை மிக்கவன், இன்னி குன்று மினல் ஆலமீன் நான் அநியாயம் செய்திருக்கிறேன்,
அனைவரும் அநியாயக்காரர்களில் ஒருவர் தான். ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் விதித்திருக்கிற கடமையை மறந்தவர்கள், அநீதி இழைத்தவர்கள், அநியாயம் செய்திருக்கிறேன், இறைவா எனக்கு இத்தனை கோரிக்கைகள் இருந்து நிறைவேற்ற கேட்டுவிட வேண்டும். அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாகவும், அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்கிற அற்புதத்தையும் உணர்ந்தவர்களாகவும், மன நம்பிக்கையில் மிக உறுதியான நம்பிக்கையாக அல்லாஹ்வையும் அவன் அனுப்பிய தூதர்களையும் அவன் அதற்காக செய்திகளை சொல்ல அனுப்பிய மாணவர்களையும் வழிகாட்டியாக இறக்கி வைத்த வேதங்களையும் மறுமை நாளையும் விதியையும் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு நம்பி முஸ்லீம்களாகவே வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிப்போம்.